ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம நோ ஃபயர் குக்கிங்கில் மில்க் பேடா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் வாங்குகிற மில்க் பேடா போலவே இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வீட்டிலையே நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ இந்த சூப்பரான மில்க் பேடாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதுக்கு நான் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நான் மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பொட்டுக்கடலை வந்து பொடிச்சு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து நல்லா நைஸாக ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே அளவு நான் எடுத்திருக்கேன். நம்ம மில்க் பவுடர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ மில்க் பவுடர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவை அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்தா தான் இந்த பேடா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மில்க் மேட் வந்து சேர்த்துருக்கேன், அதாவது கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ இதுவும் வீட்டில் செஞ்சது தான். இதுவும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து அளவு கிடையாதுங்க. நம்மளோட மாவு வந்து ஒரு டோ மாதிரி வர அளவுக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து தேவைப்பட்டது. நான் இதில் ஒரு 2 டிராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேடாவாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நீங்கள் பேடா உருட்டினீங்க அப்படின்னா நல்லாவே உருட்ட வரும். ஸோ இந்தளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லாவே உருட்ட வருது. ஸோ சரியான பக்குவத்தில் நமக்கு வந்து அந்த டோ வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், எந்த விரிசலும் இல்லாமல் நமக்கு சூப்பராக வருது. ஸோ இதுதான் சரியான பக்குவம். இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம பெசரி வந்து எடுக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட பேடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட மில்க் பேடா வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக விரல் வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட சின்ன ஸ்பூன் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் அழகுக்காக பிஸ்தா பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருக்குதோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே மில்க் பேடா டேஸ்ட்டில் இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா KG கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.